அனைத்து மாவட்டங்களிலும் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் விரைவில் அமலுக்கு வரும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். ஏற்கனவே இது வந்து பல ஆண்டுகளாக வந்து கொண்டிருப்பது, இப்போ திடீர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணது அல்ல. இதெல்லாம் பல ஆண்டு காலமாக இருக்கிற திட்டம் இல்லை. அது பின்னாடி சொல்றேன், இல்லை அது இன்னும் முடிவாகலை, அது போயிட்டுருக்கு. அதிகாரிகள் தெரிவித்தனன்னு இல்லை உயரம் இல்லை, அது வந்து இப்போ டெண்டர் தான் வச்சுருக்காங்க, இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. குயிக்காக வந்துடும். ஒரு 500 கடை முதல்ல மூடி இருக்கோம். இப்பதாங்க மூடிச்சது இல்ல இல்லைங்க, இந்த வர நிதியாண்டுக்கு சொல்லுங்க. போன நிதியாண்டு யார்கிட்ட இருந்தது? இப்போ நாங்கள் வந்த பின்னாடி தாங்க வந்த பின்னாடி தான் அதுக்கு ஆர்டர் போட்டதுங்க. இப்போ இல்லை, அதாவது நாங்கள் ஒரு கடையை மூடும்போது பல விதமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த கடையில் இருக்கிறவங்க வேறு இடத்துக்கு போய் அங்கே வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது. அதனால் எங்களுடைய நோக்கம் எத்தனை கடை மூடுறோங்கிறது இல்லை, எத்தனை பேர்த்து அதிலிருந்து வெளியில் ரிலீஸ் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அதனால் அதுக்குண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கெல்லாம் இப்போ வந்து கவுன்சிலிங் வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு பரிசு அது மாதிரிலாம் பண்ணிட்டு மறுவ இல்லைங்கள். நீங்கள் சொன்னீங்கல்ல 18 இடங்களில் தொடர்ந்து. ஆமாம், இல்லை அது வந்து அது பட்டியல் ஒரு 6 மாதத்துக்கு முன்னா ஒரு தரம் தான் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ ஒத்துக்கிட்டு 2-3 நாளில் மறுபடியும் அதுக்கே போயிடக்கூடாது. அதனால அந்த டைமில் நான் சொல்கிறேன், கடைக்கு வரவங்களுக்கு கவுன்சிலிங் நீங்கள் தரதுன்னு சொல்லி நீங்கள் புதிய கடையில் கடையில் கவுன்சிலிங் வந்ததுனாக்கா அது ஃபெயிலியர். புதிய இளைஞர்கள் வந்தால் அவங்கள சேல்ஸ்மேன் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க தலைமை. அது ஒரு பட்டியல் இப்போ என் கையில் இல்லை, அது நடந்திருக்கு.